கவின் ரிலேஸ்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்புரம்னு சொல்லுவாங்க. பூந்தமல்லியிலேருந்து ஒரு 8 to 10 kilometers வந்தீங்கன்னா இந்த வளர்புரம் வில்லேஜ் வந்து ரீச் ஆகலாம் உங்களுக்கு. வளர்புரம் வில்லேஜுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களுக்கு நல்லா ரோடு ஆக்சஸ் எல்லாமே நல்ல ஒரு ரோடு ஆக்சஸ் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பாஷியம் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க வந்து ஒரு பெரிய லேஅவுட் போட்டு சேல் பண்ணியிருக்காங்க. இன்னும் அப்பார்ட்மெண்ட்லாம் சேல் பண்ணிட்டுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே வரும், அதை தாண்டவுடனே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வரும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 acres ஒரு போட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி. 1100 plots வந்து சேல் பண்ணியிருக்காங்க 10 years முன்னாடியே. 10 years முன்னாடியே பெரிய பெரிய ரோடெல்லாம் விட்டு பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். 10 years வந்து மெயின்டெனன்ஸ் கொஞ்சம், அதாவது பிளாட்டு போட்டதால் பிளாட்டாக இருக்கிறதால மெயின்டெனன்ஸ் வந்து விட்டுட்டாங்க. அதனால் இப்போ வந்து இப்போ இருக்கிற அசோசியேஷனில் சில மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்து என்னென்னா இந்த மெயின்டெனன்ஸ் வந்து திருப்பி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ வாங்கும்போது பிளாட்டுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க எல்லாருமே. இப்போ வந்து இவங்க மெயின்டெனன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா அப்போ தான் வந்து பிளாட்டை க்ளீன் பண்ணி மரங்கள் தண்ணி ஊற்றுறதுக்காக ஆள் வேணும். எல்லாமே ப்ராப்பர் ரோடு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ரோடு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்போவே ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. ஒவ்வொரு பிளாட்டுக்கும் வந்து தண்ணி குழாய் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. வாட்டர் வந்து ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து வருது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கனெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. வாட்டர் கனெக்ஷன் இங்கேயே கொடுத்துருக்காங்க. மரங்கள் நிறைய இருக்குது. இதெல்லாமே மெயின்டைன் பண்ணி தண்ணி சப்ளை பண்ணாலே எல்லாம் பச்சை பசையில் இருக்கும். ஆப்போசிட்டில் இந்த பிளாட் நம்ம பார்க்க போகிற பிளாட்டுக்கு எதிர்க்கு வந்து பார்க் இருக்குது. இது மாதிரி பார்க் வந்து நிறைய பார்க்ஸ் வந்து இங்கே இருக்குது. ப்ளஸ் வீடுங்களும் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 வீடுக்கு மேலே இருக்குது. ரோ ஹவுஸ், ட்வின் ஹவுஸ், இது மாதிரி வில்லாஸ்ன்னு இருக்குது உங்களுக்கு. பெரிய கேட்டட் கம்யூனிட்டி. ரெண்டு பக்கம் ரோடு என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க, கேட் வச்சுருக்காங்க. இது வந்து பார்க்கு. இந்த பார்க்கை நான் வந்து உள்ளே காமிக்கிறேன். மரங்கள் எல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதை மெயின்டைன் பண்ணி தானே 10 வருஷத்தில் இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணும், ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வேணும், எனக்கு ஒரு சின்னதாக ஒரு வந்து ஒரு அவுட் ஹவுஸ் வேணும், இல்லை எனக்கு ஃபேமிலியில் வந்து இருக்காங்க ஏஜ்டு பர்சன், அவங்களுக்கு வந்து பெருசாக ஒரு லேண்ட் வாங்கி ஒரு வீடு கட்டி ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி மாதிரி இங்கே வச்சுருக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணலாம். இப்போ தான் வந்து எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிளப் ஹவுஸு, ஸ்விம்மிங் ஃபுல்லு, கல்யாணம் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸே இருக்குது. உங்களுக்கு லானே இருக்குது. நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி தான். நல்ல வந்து ஒரு ஃப்ரண்டேஜ் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இந்த எல்லோ ஸ்டோன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 அடி ஃப்ரண்டேஜ், எக்ஸாக்டாக வந்துட்டு உங்களுக்கு 60 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 60 அடி ஒரு பக்கம், பின்ன பேக் சைடு வந்து கொஞ்சம் கோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு 51 வரும், ஒரு 9 அடி கோர்ஸ் இருக்குது. பின்னாடி காம்பவுண்ட், இதுக்கும் பின்னாடி இப்போ ஒருத்தவங்க வந்து லே அவுட் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எவ்வளோ கோட் பண்ணுவாங்கன்னு தெரில. இதோட ட்ரோன் வியூ நம்ம பார்க்கலாம். இந்த கம்யூனிட்டி வந்து எப்படி இருக்குது, என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒரு ட்ரோன் வியூ பார்க்கலாம். பக்கத்தில் பாலி ஹவுஸ்னு கம்பெனிலாம் இருக்குது, அதுவும் நிறைய பீப்புள்ஸ் வராங்க. நீங்கள் வாங்கி வீடு கட்டி விட்டாலும் வாடகைக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு 30 feet ரோடு. நம்ம இப்போ ட்ரோன் வியூ பார்க்கலாம்.
ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க, இந்த க்ளப் ஹவுஸ் எல்லாமே காமிச்சிருப்போம், ரோஸ் எவ்வளோ இருக்குன்றத நம்ம பார்த்துருப்போம். திருப்பி நான் பேசுகிறேன் அதை பற்றி. நம்ம இந்த பிளாட்டுக்கு வரும், பிளாட் வந்து இது தான், 60 அடி ஃப்ரண்டேஜ், சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. இதிலே வந்து என்ட்ரன்ஸில் 2 மரம் கொடுத்துருக்காங்க, நல்லா அவரும் கொஞ்சம் இது பிளாட்டே வந்து ரோட்லேருந்து மண் அடித்து தான் அவங்களே பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், பிளாட் ரோட்லேருந்து ஹைட்டை தான் ஏறுது. பிளாட் நல்ல மேடான பகுதியாக இருக்குது. இந்த ஃப்ளூடுக்கெலாம் வந்து தண்ணியே வரல, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பக்கத்தில் ரொம்ப தூரத்தில் ஏரி இருக்குது, அதெல்லாம் ரொம்ப அது இருந்தாலும் தண்ணிலாம் அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி நல்லாயிருக்கும், ரொம்ப காமான ஒரு ஏரியா. ஈவினிங்லாம் பார்த்தோன்னா பேர்ட்ஸ் நிறையா வரும், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. சிட்டியில் வந்து சவுண்டில் இருந்துட்டு இந்த கல் வரைக்கும் வரும், உங்களுக்கு ஸ்டோன் வரைக்கும். சிட்டியில் ஃபுல்லாக வந்து சவுண்டு பொல்யூஷன் அப்படியே இருந்துட்டு சிட்டிக்கு பக்கத்தில், அதாவது அண்ணா நகர்லேருந்து ஒரு 35 மினிட்ஸ் ட்ரைவ் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடலாம். அழகாக வந்து ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் போட்டுட்டு, ஸ்விம்மிங் ஃபுல் போட்டுட்டு நீங்கள் பீஸ்ஃபுல்லாக அங்கே வந்து உங்களோட ஹாலிடேவை வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் சம்திங் தான் போனீங்கன்னா இவிபி சினிமாஸ் இருக்குது, எல்லாமே கிடைக்குவாங்க. அங்கேயும் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் போய்ட்டு வந்துடலாம். வீக்கெண்டை நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா சவிதா ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு. ஃபுல்லாக நான் வந்து பிளாட் ஃபுல்லாகவே நான் சரௌண்டிங் ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிசிபி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் லோன் ஏதாவது போனாலும் போகலாம். இதில் இப்போ வாங்குறவங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, இதுக்கு முன்னாடி மெயின்டெனன்ஸ் கிடையாது, கம்பல்சரி பிளாட் மெயின்டெனன்ஸ் வாங்குற மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிளாட் கொடுக்குறது அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அவங்க வந்து பிளான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா மாதம் 1000 ரூபீஸ் வரும் உங்களுக்கு, மினிமம் 1000 ரூபீஸ், 1000க்கு கீழே போகாது, 1000 ரூபீஸ் மினிமம் வந்துடும் மெயின்டெனன்ஸ் சார்ஜாக அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பிளாட்டை ரீசேல் பண்ணதுக்கப்புறமும் அந்த அசோசியேஷன் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, வாங்குறவங்க 1000 ரூபீஸ் கொடுக்கணுங்க, அந்த கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து பிளாட் சேல் பண்ணுறோன்ற மாதிரி ஒரு கண்டிஷனாக இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்த வேறு லெவலில் டெவலப் பண்ணணும் அவங்க ஆசைப்பட்றாங்க. கண்டிப்பாக அதுவும் வந்து நல்ல விஷயம், நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுக்குறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ வாங்குற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு வந்து நல்ல வேல்யூ போகுது அப்படின்னா, அந்த கம்யூனிட்டி வந்து எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்றது தான். நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா உங்களோட பிளாட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இங்கே வாங்கி போட்டு வைக்கலாம், இல்லை நான் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்ட போகிறேன், ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கட்ட போகிறேன்னு பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒரு ஓல்டேஜ் ஹோம் கட்ட போகிறோம், எங்களுக்கு பெரிய இடமா தேடிட்டுருக்கோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட உள்ளே வந்தீங்கன்னா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பக்கத்துலேயே பிளாட், ஒரு 10-20 பிளாட் வேணும், இல்லை உனக்கு 1 ஏக்கர் கணக்கில் வேணும், 2 ஏக்கர் கணக்கில் பிளாட்டோட சேர்த்து வேணும் அப்படின்னாலும், ஒரு 10-15 பிளாட் வேணும், 20 பிளாட்டை வேணும் வீடு கட்டி போனாலும் பண்ணலாம். ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி, ஹாலிடே ஹோம்ஸு எல்லாத்துக்குமே இந்த இடம் சூட்டலாக இருக்கும். நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ரீசேலுக்கு வந்து இருக்குது, அதனால் கண்டினியூவாக நம்ம வந்து இதில் பிளாட் வந்து கொடுக்கலாம். பக்கத்து பக்கத்து பிளாட் வேணும் எனக்கு, ரொம்ப கண்டினியூவாக பிளாட் வேணாலும் கொடுக்கலாம், தாராளமாக வந்து இதில் நீங்கள் எடுத்துக்கலாம். பார்க் ஒரு தடவை நம்ம வந்து பார்த்துக்கலாம். நான் காமிக்கிறேன்னு சொன்னேன், இந்த கார்டன் நம்ம வந்து பார்த்துக்கலாம். நல்லா ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்றதுக்கு வந்து ஈவினிங்கில் வந்து ரிலாக்ஸாக உட்கார்றதுக்கு ஒரு ஸ்டேஜ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வந்து ஈச்சமரம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வளர்ந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சுற்றி ஸ்டோன் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் ரெடி பண்ணிவிடுவாங்க, வாக்கிங் போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த மரங்கள் எல்லாமே வளர்ந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மரங்கள் எல்லாமே வளர்ந்து நல்லா பச்சை பசுன்னு கீழே எல்லாமே உங்களுக்கு வந்து லேண்ட்ஸ்கேப் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுலேயே பாருங்கள், அந்த ஈச்சம்பழமும் வர ஆரம்பிச்சு. இது பேரீச்சம்பழம் சொல்லுவாங்க, நம்ம கிராமத்தில் ஈச்சம்பழம் சொல்லுவாங்க. இது பேரீச்சி, இதுவும் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இதை பாருங்கள், இது அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம், கொஞ்சம் பழுத்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ எல்லோ இருக்கும், எல்லோ அப்படியே கலர் மாறும், மாறுச்சுன்னா சாப்பிட ஆரம்பிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு, இதை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இதில் கத்தாழை போட்டிருக்காங்க. நிறைய மரங்கள் இருக்குது உள்ளே. அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிபி வந்து பிளான்ட் வச்சுருக்காங்க. எல்லா வந்து பாத்ரூம் வாட்டர்ஸ் எல்லாமே வந்து வீட்டில் இருக்கிற சீவேஜ் வாட்டர் எல்லாமே வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கலெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து அவுட்டரில் இருக்கிற கார்டனுக்கு சப்ளை பண்ணுவாங்க. பெருசாக போட்டிருக்காங்க, இது மெயின்டைன் இல்லாததில் அப்படி வச்சுருக்காங்க. இப்போ மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அவங்க சார்ஜ் பண்ணுறது எல்லாமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக மட்டும்தான், இதுக்காக தான் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இது மாதிரி வேலைகள் பண்ணுறதுக்கு. உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்துட்டு பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க. தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க.
கவிண்டியில் சே சென்னை. இதோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 1950 ரூபா கோட் பண்ணுறாங்க, ஸ்லைட்லி நெகோஷியபிள், ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க, கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துடுவாங்க, உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் சேல் பண்ணி தரோம்.